அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஒரு அற்புதமான மூலிகை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூலிகையின் பெயர் வெள்ளை விஷ்ணு கரந்தை. இந்த வெள்ளை விஷ்ணு கரந்தை மூலிகை கருவூரார் சித்தர் உண்டு வந்த கற்ப மூலிகை ஆகும். இந்த வெள்ளை விஷ்ணு கரந்தை மூலிகையை முழுவதுமாக பிடுங்கி நிழலில் காய வைத்து நன்கு பொடி செய்து கொள்ள வேண்டும். மைபோல் பொடி செய்து கொள்ள வேண்டும். பின்பு இந்த பொடியை காலை மாலை என இருவேளை திரிகடு அளவு எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டு வர வேண்டும். திரிகடி அளவு என்றால் 3 விரல்கள் சேர்ந்த அளவு. தொடர்ந்து இந்த மூலிகையை 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் அந்த சாவு பொய்யாகும். அந்த பிரம்மன் படைத்த விதியை மீறி சதா கோடி ஆண்டுகள் வாழலாம் என்று போகர் சித்தர் கூறுகிறார். பொதுவாக வசிய கர்ம பிரயோகங்களுக்கு பயன்படும் மூலிகைகளில் மிகவும் முக்கியமான மூலிகை விஷ்ணு கரந்தை மூலிகையாகும். கர்ப்ப மூலிகை சாப்பிடுபவர்கள் பத்திய முறைப்படி சாப்பிட்டால் மட்டுமே உடல் காயகல்பம் ஆகும். கர்ப்ப மூலிகை சாப்பிடுபவர்கள் மூலிகையை நன்கு ஆராய்ந்து தன்னை அதற்காக பக்குவப்படுத்தி கொண்டு பயன்படுத்துங்கள். அதுவே மிகவும் சிறந்தது. நன்றி.